ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எடுத்தவொடனே சோஃபாவை காட்டுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ இது வந்து என்னோடய பழைய சோஃபா தான். ஸோ இது வாங்கி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாங்கி வச்சது. இந்த சோஃபா வாங்குறப்போ ஒன்றும் அவ்வளோ பெரிய ரேட்டு கொடுத்தலாம் வாங்கலாம் கிடையாது, 2000 ரூபாய்க்கு தான் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த சோஃபாவோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான். இது 5 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங்கு உள்ள அந்த பஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே கொட்டி. ஸோ இது வந்து நாங்கள் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமாகவே வந்து யூஸ் பண்ணாமே நாங்கள் வச்சுருந்தோம். பட் வந்து நம்மளால் இப்போதைக்கு சோஃபா வந்து வாங்கக்கூடிய அமௌண்ட் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதே வந்து நம்ம வந்து ரீசர்க்கிள் பண்ணி பார்க்கலாம், எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம், அவுட்புட் வந்து நமக்கு வந்து நல்லா வருதா என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ரீசர்க்கிள் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி 4 பில்லோ வாங்கிக்கிட்டேன். இப்போ இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 110 ரூபான்னு தான் விற்றுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வெறும் 440 ரூபாய்க்கு ஒரு புது சோஃபாவே ரெடி பண்ணிட்டோம். ஸோ மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்ப்ரிங்கெல்லாம் போய் அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி என்னோடய பையனோட வந்து பழைய பெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கால் மிதிரி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது, பழைய கிளாத்து இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து மேடும் பள்ளமாக உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈக்குவல் படுத்திக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை தானே, ஸோ அது தேவையில்லைன்னு தூக்கி தான் போட போகிற அந்த ட்ரெஸ்ஸெல்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். ஏன்னா நம்ம கிளாத் இல்லாமல் அந்த பில்லோ மட்டும் அதில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்குது, இன்னொன்று பள்ளமாக இருக்குது, மேடாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஈக்குவலான வந்து ஒரு ஷேப் பார்த்திங்கன்னா கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பழைய கிளாத்து வச்சு ஃபஸ்ட் அந்த மேடு பள்ளத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பில்லை வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்குமே அதை சரி பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 பில்லோவும் வச்சு, இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று நெட்டையும் குட்டியுமாக தான் வச்சு. ஸோ நான் அதையும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ரெடி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. என் கூட இந்த சோஃபாவை நான் ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்குமே என்னோடய பையன் பார்த்திங்கன்னா என் பின்னாலே தான் 3 சுற்றி வந்தான். எனக்கு வந்து நான் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டும் வந்து அவன் பாட்டுக்கு என் கூடையே தான் இருந்தான். அவனுக்கு ஹாப்பி போல், ஏன்னா என்னோடய பையனுக்கு சோஃபா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க காலைல எழுந்திரிச்ச உடனே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சோஃபாவில் தான் வந்து உட்காருவாங்க. சாப்பிட்றது, விளையாடுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ இந்த சோஃபா வந்து நாங்கள் வந்து ஹாலில் இல்லாமல் இன்னொரு ரூமில் தூக்கி போட்டோன்னா அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போய் ரூமில் இருக்க கட்டிலில் உட்காந்து சாப்பிட்டுப்பான், இல்லைன்னா அங்கே விளையாண்டுட்டு இருப்பான் தனியாகவே. இல்லை அப்படின்னா இந்த பழைய சோஃபாவில் தான் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு அதில் தான் விளையாண்டுட்டு இருப்பானே தவிர இந்த டிவி பார்க்குறதோ இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து உட்கார்றதே கிடையாது. அவனுக்காக இந்த யூடியூப் பார்க்கணும், ஏதாச்சும் வீடியோ பார்க்கணும்னா ரொம்ப அடம் பிடிப்பான் ஆளுவான் என்கிட்ட வந்து. அந்த டைமை தவிர மற்ற எந்த டைமிங்லையும் பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கவே மாட்டாவான். ஸோ அவனுக்காண்டி ஏதாச்சும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த பழைய சோஃபாலாம் பார்த்திங்கன்னா ரீசர்க்கிள் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு 2-3 சோஃபா கடைக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி ரீசர்க்கிள் பண்ண நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது என்னன்னு கேட்குறப்ப அவங்க என்னமோ புது சோஃபா நாங்கள் வாங்க போகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சொன்னாங்க, இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய், 6000 ரூபாய் இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 4000 ரூபாய் சேர்த்தா புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஸோ அந்தளவுக்கு கொடுத்து இதை வந்து ரீசர்க்கிள் பண்ணணுமா அப்படிங்க, ஏன்னா இது வாங்கினதே பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். இதை எதுக்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ரீசர்க்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கொஞ்ச நேரம் இதை வந்து நம்ம தூக்கி போட்டு நம்ம புதுசே வாங்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இப்போ நமக்கு டெலிவரி செலவு அது இதுன்னு வந்தனால இப்போதைக்கு வந்து முடியாது, இன்னும் ஒரு 2-3 மாதம் போகும் அப்படிங்கிறதுனால சரி அது வரைக்கும் சும்மா தானே இருக்குது ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கு வந்து இந்த ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ நான் பண்ணி பார்த்தேன், இது எந்த அளவுக்கு எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து நான் வந்து வெறும் 440 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ புதுசாக எனக்கே வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று இந்த சோஃபாவில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பாங்க சாஞ்சு போம்ல அந்த லேயர் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை, அதுக்கு பின்னால் உள்ள அந்த கவர் மட்டும்தான் இத்து போயிருந்துச்சு. அதுக்கும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய துப்பாட்டை எடுத்து சுற்றி இருக்க 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆணி அடிச்சிட்டேன். அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாலே நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பின்னால் உள்ள லேயரும் சரி, அடியில் உள்ளது நம்ம உட்காடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடியிலையும் அதே மாதிரி ஒரு கிளாத் அவங்க கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா இத்து போய் பிஞ்சிருச்சு. ஸோ அதுலேயும் நான் வந்து என்னோடய துப்பா
துப்பட்டாவை வச்சு நான் பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு நான் வந்து 2 வருஷமாக அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ளது அந்த பஞ்சு அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட் விரிப்பு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணினது தான், இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கிழிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தெரியாமையே கவர் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன். நம்ம வெளியில் இப்போ ஊருக்கு காசு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா சோஃபா கவர்னால் சொல்லி விற்கிது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாலேயும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ அது விலகாமல் இருக்க நம்ம உட்காந்து எழுதி இருக்கப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் துணி எடுத்துக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது திரும்ப வந்து பழைய இந்த மாதிரி மடித்து பண்ணுறப்போ டெய்லி இதே பண்ணணும் அப்படின்னா நம்மளே அந்த சோஃபா வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து அந்த மூலையிலையும் சரி இந்த மூலையிலையும் ஒரு முடிச்சாட்டம் போட்டுக்கிட்டேன். இந்த சோஃபாவில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை தான். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் சுருட்டி பார்த்தீங்கன்னா இந்த கட்டைக்குள்ளே வச்சு ஒரு சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை, வெறும் சேஃப்டி பின் இருக்குது பார்த்தீங்களா, ஊக்கு இருக்குல்ல அந்த ஊக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் வந்து அந்த கிளாத் வந்து வெளியில் வராமல் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் பண்ணிக்கிட்டேன். இந்த சேஃப்டி பின்னை வச்சு நான் இவ்வளோ பண்ணுனது பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நீ முன்னால் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து என்ன பண்ண போனே எனக்கு தெரியலை, எனக்கு இப்போ வரைக்குமே எந்த ஐடியாவுமே தெரியலை. அதை பண்ண பண்ண தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, ஏன் நம்ம உட்காந்து எழுந்திருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி வரக்கூடாது, ஒரு சோஃபா எப்படி இருக்கோ அந்த மாதிரி தானே இருக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பக்கமும் மூலையிலலாம் கொஞ்சம் கிளாத் வந்து அமைக்கி விட்டு 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 பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பண்ண பண்ண தான் எனக்கும் கொஞ்சம் ஐடியாலாம் கிடைச்சிச்சு. இந்த சோஃபாவுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 30 ஊக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. குண்டூசி தான் ஃபஸ்ட் வந்து வச்சு ரெடி பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன், பட் அது நம்ம உட்காந்து எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் கொடுக்குது. ஸோ அது நம்ம ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா ஊக்கு வந்து வந்து நல்லா எனக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. ஸோ நான் அடியில் உள்ள துணியெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக மடித்து கீழே வந்து பழைய கிளாத்தே வந்து தெரியாமல் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பக்கத்தில் உள்ளே எடுத்து நான் வந்து பின் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பையன் தான் எப்படா நான் பண்ணி முடித்து ரெடி பண்ணி கொடுப்பேங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ தூங்குகிற டைமு, பட்டு பார்த்தீங்கன்னா தூங்கவே அவங்க கிடையாது. என் கூடையே உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்பும் பண்ணினாங்க. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக்கியும் விட்டான். நான் ஒன்று பண்ணுவேன் அவன் வந்து அதை வந்து எடுத்து விட்டுருவான், திரும்ப நான் அதை போய் பண்ணுவேன். இந்த சோஃபா எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு 2 ஹவர்ஸுக்கு மேலேயே ரெடி ஆயிடுச்சு. இதுவே என்னோடய பையன் தூங்கியிருந்தான் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 ஹவர்லேயே ரெடி பண்ணியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படி ரெடி பண்ணி நம்ம உட்கார முடியுன்றதுக்கு ஒரு என்ன இருந்துச்சோ என்னமோ தெரியலை. ஸோ அவனும் தூங்காமல் என் கூடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தான். ஸோ நமக்கு எதுவுமே தேவை இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போடவே முடியாது. இப்போ என்னோடய அந்த சோஃபாக்கே நான் வந்து சொல்லலாம், அந்த பழைய கிளாத்து நான் வேண்டான்னு தான் வச்சுருந்தேன், நான் உடனே தூக்கி போட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கு அந்த கிளாத்து கிடச்சிருந்துருக்காது. இந்த சோஃபாவும் நம்ம புதுசு வாங்கிக்கலாம், இது வேண்டான்னு தூக்கி போட்டிருந்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு புதுசாக இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்குமே நல்லா யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமே டேமேஜ் ஆனால் கூட பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தலையணையை வாங்கி திரும்ப நம்ம ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு யூஸ் ஆகுது. ஒரு புதுசாக ஒரு சோஃபாவில் போய் நீங்கள் எப்படி உட்காந்து எழுந்திருப்பீங்களோ அந்த ஃபீல் தான் இதுலேயும் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நான் ஒரு 440 ரூபாய்க்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் எங்கள் வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டு வந்தாலுமே இந்தமாரி சோஃபாவில் உட்கார வைக்கலாம். இதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி நாங்கள் 3 பேரையும் தவிர பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு யாரையுமே உட்கார வச்சது கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் போச்சு அப்படின்ட்டு வாரம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சேர் தான் போட்டு உட்கார வைப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஃபா ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் இனிமேல் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே இதில் உட்கார வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக வாங்கிட்டு வந்தது மாதிரி இருந்துச்சு. இந்த பெட்டோட பெட் விரிப்பும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர்ஃபுல்லாக அந்த பிளாக்கு அந்த ரெட்டு எல்லோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா
ஒரு நியூ லுக் கொடுத்துருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸுக்கு நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே. இந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து அவுட்புட் கொடுத்ததே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடாமல் வச்சுருந்தோம். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வச்சுருந்தோம்னா நமக்கே ஒரு பிளான் கிடைக்கும். நம்ம வந்து இது யூஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.